हेलो एवरीवन वेलकम टू श्रीस क्राफ्ट वर्ल्ड इनके नम चैनल नहीं फर्स्ट टाइम पाक रही नम चैनल मरकाम सब्सक्राइब पनिकोंगे पक्कत्तुल इरुक्क बेल आइकॉन क्लिक पनिकोंगे अप्पदान ना पोडुर वीडियोस नोटिफिकेशन उंगलुक्कु उडने वरुम इनके नम चैनल ला वंदु न्यूज़ पेपर यूस पनी वंदु ओरु क्राफ्ट रेडी पन्न पोरोम सो न्यूज़ पेपर यूस पनी क्राफ्ट दा टेडी बेर दा नेक्कु वंदु रेडी पन्न पोरोम सो फर्स्ट ओरु न्यूज़ पेपर वंदु சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நியூஸ் பேப்பர் ஸ்டிக்ஸ்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க தின்னா கூட இருந்தால் பரவாயில்ல இந்த எப்படி இருந்தாலும் இந்த நியூஸ் பேப்பர் கிராஃப்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கொஞ்சம் தின்னாவே வந்து ரோல் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சிசர் எடுத்திருக்கேன் ஸோ சிசரை யூஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கோங்க உங்ககிட்ட சப்போஸ் சிசர் இல்லைன்னா ஸ்கேல் யூஸ் பண்ணி கூட நல்லா ஃப்ளாட் ஆக்கிக்கலாம் இப்போது அந்த நியூஸ் பேப்பர் ஸ்டார்ட்லேருந்து அப்படியே லைட் அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வாங்க ஸோ இப்படி தான் ஈஸியாக இருக்கும் நம்ம டெலிபர் பண்ணுறதுக்கு ஸோ இப்படியே லைட்டாக ரோல் பண்ணிகிட்டே வந்துட்டு அந்த ஸ்டிக்கில் வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ லைட்டாக அப்படி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அகெயின் வந்து ரோல் பண்ணிடலாம் ரோல் பண்ணிவிட்டு எண்டில் வந்து கொஞ்சம் நிறையாவே க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் ஸோ நம்மளுக்கு வந்து சின்ன சர்க்கிள் மாதிரி கிடச்சிருக்கு ஸோ நம்மளுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வேணும் ஸோ இன்னொரு ஸ்டிக் வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் ஸோ அதே மாதிரி தான் நல்லா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து ரோல் பண்ணிகிட்டே வாங்க எண்டில் வந்து திரும்பி லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போ நம்ம வந்து அந்த டெடிபேரோட லெக் தான் வந்து ரெடி பண்ணுறோம் ஸோ கால் தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் அது வந்து கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கணும் ஸோ அதனால் இந்த சர்க்கிளில் வந்து அப்படியே லைட்டை அப்படி வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நமக்கு வந்து அப்போ வந்து ஒரு ஓவல் ஷேப்பில் வந்து கிடைக்கும் இதே மாதிரி நான் வந்து ரெண்டு செஞ்சுருக்கேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் நிறையாவே செஞ்சு வச்சுருக்கேன் ஸோ ஃபஸ்ட் இந்த இது வந்து கால் இருக்குல்ல ஸோ அதுக்காண்டி இந்த மாதிரி ஓவல் ஷேப் ரெண்டு ரெடி பண்ணியிருக்கேன் இப்போ நான் ரெண்டு காமிக்கிறேன்ல இது வந்து இயர்ஸ் ஸோ காதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு வந்து ஹேண்ட் இது வந்து ஹெட் அப்புறம் அந்த பெரிய ரோல் இருக்குல்ல அது வந்து பாடிக்கு ஸோ இது மாதிரி நான் நிறையா ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸோ ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நான் வந்து நிறையா நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன் ஸோ அதை யூஸ் பண்ணி தான் எனக்கு ரொம்பவே சிம்பிளாக இருந்துச்சு நியூஸ் பேப்பர்லாம் ரோல் பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து ஃபர்ஸ்ட் அந்த பாடிக்கு வந்து நம்ம கொஞ்சம் பெரிய சர்க்கிளாக ரெடி பண்ணியிருந்தோம்ல அதை வந்து வச்சுட்டு அதுக்கு மேலே ஹெட் இருக்குல்ல ஸோ அந்த ஃபேஸ் இதை வந்து வச்சுருங்க ஸோ எதளவுக்கு உங்களுக்கு ஸ்டிக் பண்ணுமோ அங்கே வச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் பெருசாக ஒரு சர்க்கிள் ரெண்டு வந்து ரெடி பண்ணியிருந்தோம் அது வந்து கை காணி நம்ம வந்து ரெடி பண்ணியிருந்தோம் ஃபர்ஸ்ட் எல்லாத்தையும் ஒன்று ஒன்று அசம்பிள் பண்ணிக்கோங்க அசம்பிள் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போது ஹேண்டை வந்து நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம் ஸோ இந்த கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு கிராஃப்ட் தான் நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரோல்ஸ் மட்டும் கொஞ்சம் நிறையா வேணும் அதுவுமே பண்ணுறது ரொம்ப ஈஸி தான் இப்போ நம்ம லெக்கை வந்து இப்படி தான் ஸ்டிக் பண்ணணும் ஸோ அந்த ஹேண்டுக்கு கொஞ்சம் பக்கத்தில் க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து லெக்கை வந்து ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போது க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படி வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் இப்போது அந்த இயர்ஸ் இருக்குல்ல அந்த காதுக்கு வந்து ஹாஃப் அந்த சர்க்கிள் இருக்குல்ல அதில் வந்து பாதி அளவுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிக்கோங்க ஸோ ஹாஃப் அளவுக்கு வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து அந்த ஹெட் இருக்குல்ல அந்த ஃபேஸ்க்கு பின்னாடி வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் ஸோ இந்த சர்க்கிளுக்கு பின்னாடி வந்து இப்படி ஸ்டிக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நம்ம இன்னொன்று செஞ்சு வச்சுருந்தோம்ல அதையும் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம் நீங்கள் ஹாட் க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஃபெவிகாலே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது இது கொஞ்சம் நேரம் ட்ரை ஆகட்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் இப்போ வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு நான் வந்து ஒரு ப்ரௌன் கலர் பெயிண்ட் வந்து யூஸ் பண்ணுறேன் ஸோ டெடி பேர் வந்து எந்த கலரில் வேணால் நீங்கள் வந்து அடிச்சுக்கலாம் நான் வந்து எனக்கு ப்ரௌன் கலர் டெடி பேர் பிடிக்கும் ஸோ அதனால நான் ப்ரௌன் கலர் வந்து பெயிண்ட் பண்ணுறேன் ஸோ ஃபஸ்ட் இந்த பெயிண்ட் லைட்டாக வாட்டரில் வந்து டிப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து பெயிண்ட் பண்ணிடலாம் இப்போ இதை கம்ப்ளீட்டாக வந்து ட்ரை ஆக விட்டுடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸில் வந்து நல்லா ட்ரை ஆயிடுச்சு இப்போது இதில் வந்து நம்ம அந்த ஐஸ் கண் இதெல்லாம் வைக்க போகிறோம் அப்புறம் கொஞ்சம் டெக்கரேஷனும் நம்ம வந்து செய்ய போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து அதோடய கண்ணுக்கு வந்து ஒரு ஒயிட் கலரில் பேப்பர் எடுத்திருக்கேன் இது வந்து ஏஃபோர் ஷீட்லாம் கிடையாது நார்மல் ஒயிட் பேப்பர் தான் இதில் ரெண்டு ஓவல் ஷேப்பில் ஐஸ் வந்து வரைஞ்சிருக்கேன் இதை அப்படியே வந்து கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு இதை நான் க்ளூ போட்டு ஸ்டிக் பண்ணிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நோ அந்த வாயு மூக்கு இருக்குல்ல அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன் ஸோ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கும் ஸோ அந்த எட்ஜஸ்டில் மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கர்வாக கட் பண்ணிக்கோங்க இதில் நான் இப்படி வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம ஐஸ் இது பண்ணுவோம்ல அதுக்குள்ளே வந்து அந்த கருப்பு கலரில் வந்து நான் கேலிகிராஃபி ப்ரஷ் பண்ணி யூஸ் பண்ணி வந்து வரைஞ்சிக்கிறேன் அப்புறம் அந்த மூக்கும் வாய்க்கும் வந்து நான் இதை வந்து யூஸ் பண்ணுறேன் நீங்கள் வந்து ரெட் கலர் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் டெடிபர் வந்து ப்ரௌன் கலரில் இருக்கிறதுனால ரெட் கலர் அவ்வளோவோ கரெக்டாக ரொம்ப இதாக தெரியாது
இப்போ கொஞ்சம் டெக்கரேஷனுக்காண்டி நான் வந்து சில்வர் கலரில் ஒரு ஃபோம் ஷீட்டை கில்டர் ஃபோம் ஷீட் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் ஹார்ட் அப்புறம் ஒரு செமி சர்க்கிள் ரவுண்ட் இந்த மாதிரி ஒரு மூணு இமேஜ் வந்து வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சிட்டு இதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம கட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா செமி சர்க்கிளில் வந்து ஒன்று வரைஞ்சிருந்தோம்ல, அதை வந்து அந்த டெலிபேரோட காது இருக்குல்ல அங்கே வந்து நம்ம ஸ்டிக் பண்ண போகிறோம். இந்த கிளிட்டர் ஷீட் ஒட்டினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு டெலிபேர் வந்து. ஸோ ரெண்டு காதுக்குமே இப்படி ஒட்டிட்டு கைக்கு வந்து ரெண்டு சர்க்கிள் வந்து நம்ம ஒட்டிடலாம். அப்புறம் இந்த ஹார்ட் இருக்குல்ல, அது வந்து சென்டரில் ஒட்ட போகிறோம். உங்களுக்கு காலுக்கு கிளிட்டர் ஷீட் ஒட்டினாலும் நீங்கள் வந்து ஒட்டிக்கலாம், நான் வந்து காலுக்கு வந்து ஒட்டலை. ஸோ ஹார்ட் வந்து இப்படி சென்டரில் வந்து ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம சிம்பிளான நியூஸ் பேப்பர் கிராஃப்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ரெகுலராக வீடியோஸ் வந்து வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.